ஓம் சாந்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபது அவ்யக்த பாப்தாதா அவியக்த முரளி திருப்புதல் தேதி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மிக உன்னதமான படைப்பின் அஸ்திவாரம் அன்பு இன்று பாப்தாதா தனது உயர்ந்த ஆத்மாக்களின் படைப்புகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கிறார் இந்த உயர்ந்த அல்லது புது படைப்பு முழு உலகத்திலேயே மிகவும் உன்னதமானது மற்றும் மிகவும் பிரியமானதாகும் ஏனென்றால் தூய்மையான ஆத்மாக்களின் படைப்பாகும் தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது தாதாவிற்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் மேலும் தனது ராஜ்யத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீர்கள் துவாபர யுகத்தில் பக்தர்களுக்கு பிரியமான தேவ ஆத்மாக்களாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் பரமாத்மாவிற்கு பிரியமான பிராமண ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள் மேலும் சத்யுகம் திரேத்தாயுகத்தில் ராஜ்ய அதிகாரி பரம சிரேஷ்ட தேவ ஆத்மாக்களாக இருப்பீர்கள் பிறகு யுகம் மற்றும் கலியுகம் வரை பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருப்பீர்கள் மூன்றிலும் சிரேஷ்டமானது இந்த நேரத்தில் பரமாத்மாவிற்கு பிரிய பிராமணன் மற்றும் பரிஷ்தா ஆத்மாக்கள் இந்த நேரத்தின் உயர்ந்த தன்மையின் ஆதாரத்தில் முழு கல்பத்திலும் உன்னதமானவர்களாக ஆகிறீர்கள் இந்த கடைசி நேரம் வரையிலும் கூட உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை பக்த ஆத்மாக்கள் எவ்வளவு வரவேற்கின்றார்கள் எந்த அளவிற்கு அன்பாக அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றீர்கள் ஜட சித்திரம் என்பதை அறிந்திருந்தும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை எவ்வளவு பாவனையுடன் பூஜை செய்கின்றனர் பிரசாதம் படைக்கின்றனர் ஆரத்தி எடுக்கின்றனர் நமது சிலைக்குதான் பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை இரட்டை அயல் நாட்டினர் நினைக்கிறீர்களா பாரதத்தில் தந்தையின் காரியம் நடைபெற்றது ஆகையால் தந்தையின் கூடவே உங்கள் அனைவரின் சிலைகளும் பாரதத்தில் மட்டுமே இருக்கிறது அதிக ஆலயங்கள் பாரதத்தில் உருவாக்குகின்றனர் நாம்தான் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்ற போதை இருக்கிறதல்லவா அல்லவா சேவைக்காகத்தான் உலகின் நாலாபுரமும் பரவி சென்று இருந்தீர்கள் சிலர் அமெரிக்காவிற்கு சிலர் ஆப்பிரிக்காவிற்கு சென்றிருக்கிறீர்கள் ஆனால் எதற்காக சென்றீர்கள் இந்த நேரத்தில் சேவைக்கான சன்ஸ்காரம் அன்பிற்கான சன்ஸ்காரம் இருக்கிறது சேவையின் சிறப்பே அன்பு ஆகும் இதுவரை ஞான சேவையின் கூடவே ஆன்மீக அன்பின் அனுபவம் ஏற்படவில்லையோ அதுவரை யாரும் ஞானம் கேட்க மாட்டார்கள் இரட்டை அயல் நாட்டினர்களாகிய நீங்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு அஸ்திவாரம் எது தந்தையின் அன்பு பரிவாரத்தின் அன்பு உள்ளபூர்வமான அன்பு சுயநலமற்ற அன்பாகும் இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆக்கியிருக்கிறது ஆக சேவையின் முதல் வெற்றி சொரூபம் அன்பாகும் எப்பொழுது அன்பினால் தந்தையினுடையவர்களாக ஆகிவிடுவீர்களோ பிறகு ஞானத்தின் கருத்து எதுவானாலும் எளிதாக தெளிவாகிக் கொண்டே செல்லும் யார் அன்பில் வரவில்லையோ அவர்கள் நேரத்தை ஒதுக்கி ஞானதாரணை செய்து முன்னேறுவர் கடின உழைப்பும் செய்வார்கள் ஏனென்றால் அவர்களது மனதின் என்ன ஊட்டம் ஏன் எதற்கு எப்படி அப்படி என்பதில் அதிகம் சென்றுவிடுகிறது மேலும் அன்பில் மூழ்கிவிடும் பொழுது அன்பின் காரணத்தினால் தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும் கேள்விகள் முடிந்து போய்விடும் தந்தையின் அன்பு ஈர்க்கக்கூடிய காரணத்தினால் கேள்விகள் கேட்டாலும் புரிந்து கொள்வதற்காக கேட்பார்கள் அனுபவசாலிகளாக இருக்கிறீர்கள் அல்லவா யார் அன்பில் விடுகிறார்களோ அந்த அன்பானவர்கள் என்ன பேசினாலும் அவர்களுக்கு அதில் அன்புதான் தென்படும் ஆக சேவைக்கு மூல ஆதாரம் அன்பாகும் தந்தையும் குழந்தைகளை எப்பொழுதும் அன்பாக நினைவு செய்கின்றார் அன்பாக அழைக்கின்றார் அன்பின் மூலமாகவே அனைத்து பிரச்சனைகளையும் கடக்க வைக்கிறார் ஆக ஈஸ்வரிய பிறப்பின் பிராமண பிறப்பின் அஸ்திவாரமே அன்பு ஆகும் அன்பு என்ற அஸ்திவாரம் உடையவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கடினமானதாக இருக்காது அன்பின் காரணத்தினால் ஆர்வம் உற்சாகம் இருக்கும் தந்தையின் ஸ்ரீமத் எதுவோ அதை நாம் செய்தே ஆக வேண்டும் பார்க்கலாம் செய்யலாம் இது அன்பின் லட்சணம் கிடையாது தந்தை எனக்காக கூறியிருக்கின்றார் ஆகவே நான் செய்தே ஆக வேண்டும் இது அன்பான நாயகி ஆத்மாவின் கடமையாகும் அன்பானவர்கள் குழப்பமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் பாபா மற்றும் நான் மூன்றாம் நபர் யாரும் இல்லை தந்தை எவ்வாறு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அதே போன்று அன்பான ஆத்மாக்களும் எப்பொழுதும் பரந்த உள்ளத்துடன் இருப்பார்கள் விஷயங்களில் குழப்பமடைவார்கள் சிறிய விஷயமும் பெரியதாக ஆகிவிடும் பரந்த உள்ளமுடையவர்களுக்கு பெரிய விஷயமும் சிறியதாக ஆகிவிடும் இரட்டை அயல் நாட்டினர் அனைவரும் பரந்த உள்ளமுடையவர்கள்தானே பாப்தாதா அனைத்து இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்து அடைகிறார் விட்டில் பூச்சிகளாகி விளக்கில் பலியாவதற்கு எவ்வளவு தூரத்திலிருந்து வந்துவிடுகின்றனர் பக்கா பூச்சிகளாக இருக்கின்றனர் இன்று அமெரிக்கர்களின் முறையாகும் அமெரிக்கர்களுக்கு தந்தை கூறுகின்றார் ஆஹா என்னுடையவர்களே அமெரிக்கர்களும் ஆஹா என்னுடையவர் என்று கூறுகின்றனர் இந்த சிறப்பு இருக்கிறது அல்லவா கல்பமரம் சித்திரத்தில் விசேஷ சக்தியின் ரூபத்தில் அமெரிக்கா காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஸ்தாபனை ஆனதிலிருந்து தந்தை அமெரிக்காவை நினைவு செய்தார் சிறப்பான பாகம் இருக்கிறது அல்லவா ஒன்று அழிவின் சக்தி சிரேஷ்டமானது மற்றொரு சிறப்பு எது இடமே சிறப்பானதாகும் ஆனால் அமெரிக்காவின் சிறப்பு ஒரு புறம் அழிவிற்கான ஏற்பாடுகளும் அதிகமாக இருக்கிறது மற்றொரு புறம் அழிவை முடித்துவிடக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையும் அங்குதான் இருக்கிறது ஒரு புறம் அழிவிற்கான சக்தி மற்றொரு புறம் அனைவரையும் இணைக்கும் சக்தி ஆக இரட்டை சக்தி ஆகிவிட்டது அல்லவா அங்கு அனைவரையும் இணைப்பதற்கு முயற்சி செய்கின்றனர் பிறகு அங்கிருந்துதான் இந்த ஆன்மீக இணைப்பின் ஓசையும் வெளிப்படும் அவர்கள் தங்களது முறையில் அனைவரையும் இணைத்து அமைதி காண முயற்சி செய்கின்றனர் ஆனால் யதார்த்த முறையில் இணைப்பது உங்களது கடமை அல்லவா அவர்கள் இணைப்பதற்கான முயற்சியும் செய்கின்றனர் ஆனால் செய்ய முடிவது கிடையாது அனைத்து தர்மாத்மாக்களையும் ஒரே குடும்பத்தில் கொண்டு வருவது, உண்மையில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது உண்மையான கடமையாகும் சிறப்பாக இதை செய்ய வேண்டும் எவ்வாறு அழிவிற்கான சக்தி அங்கு சிரேஷ்டமானதாக இருக்கிறதோ அதை போல ஸ்தாபனைக்கான சக்தியின் ஓசையும் வெளிப்பட வேண்டும் அழிவு மற்றும் ஸ்தாபனை இரண்டின் கொடியும் சேர்ந்து பறக்க வேண்டும் ஒன்று விஞ்ஞானத்தின் கொடி மற்றொன்று அமைதியின் கொடி விஞ்ஞான சக்தியின் பிரபாவம் மற்றும் அமைதி சக்தியின் பிரபாவம் இரண்டும் வெளிப்படும் பொழுதுதான் வெளிப்பாடு என்ற கொடியை பறக்க வைத்திருக்கிறார்கள் என்று கூற முடியும் ஒரு முக்கியஸ்தர் ஏதாவது ஒரு நாட்டிற்கு செல்கிறார் என்றால் அவரை வரவேற்பதற்காக கொடி பறக்க வைக்கிறார்கள் அல்லவா தனது நாட்டின் கொடியையும் பறக்க வைப்பார்கள் மேலும் யார் வருகிறார்களோ அவரது தேச கொடியையும் பறக்க வைப்பார்கள் ஆக பரமாத்ம அவதாரத்திற்கான கொடியையும் பறக்க வைக்க வேண்டும் பரமாத்மா காரியத்தையும் வரவேற்க வேண்டும் தந்தையின் கொடி ஒவ்வொரு மூலையிலும் பறக்க வேண்டும் அப்பொழுதுதான் விசேஷ சக்திகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று கூற இயலும் இது கோல்டன் ஜூப்ளி ஆண்டு அல்லவா எனவே அனைவருக்கும் தங்க நட்சத்திரம் தென்பட வேண்டும் ஏதாவது சிறப்பான நட்சத்திரம் ஆகாயத்தில் தென்படுகிறது என்றால் அனைவரின் கவனம் அதன் புறமாக செல்லும் அல்லவா இந்த கூடிய தங்க நட்சத்திரம் அனைவரின் கண்களில் புத்தியில் தென்பட வேண்டும் இதுதான் தங்க விழா கொண்டாடுவதாகும் இந்த நட்சத்திரங்கள் முதலில் எங்கு ஜொலிக்கும் இப்பொழுது அயல் நாடுகளில் நல்ல முறையில் வளர்ச்சி ஏற்பட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறது மேலும் ஆகியே தீர வேண்டும் காணாமல் போன தந்தையின் குழந்தைகள் ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருக்கின்றனர் அவர்கள் நேரத்தின்படி நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர் அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவையில் ஆர்வம் உற்சாகத்துடன் முன்னேறிக் கொண்டு இருக்கின்றனர் தைரியத்தின் காரணத்தினால் தந்தையின் உதவியும் கிடைத்து விடுகிறது நம்பிக்கை இல்லாதவர்களிடத்திலும் நம்பிக்கை என்ற தீபம் ஏற்றப்பட்டு விடுகிறது இவ்வாறு நடப்பது முடியாத காரியமாகும் மிகவும் கடினம் என்று உலகத்தினர் நினைக்கின்றனர் ஆனால் ஆர்வமானது தடைகளற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது பறக்கும் பறவை போன்று பறக்க வைத்து அந்த நிலையை அடையச் செய்து விடுகிறது இரண்டு விமானத்தின் மூலம் சென்றடைந்து விடுகிறீர்கள் ஒன்று திட்டம் மற்றொன்று புத்தி என்ற விமானம் தைரியம் என்ற இறக்கை வந்துவிடும் பொழுது எங்கு பறக்க விரும்புகிறீர்களோ பறக்க முடியும் குழந்தைகளின் தைரியத்தை பற்றி பாப்தாதா எப்பொழுதும் புகழ் பாடுகிறார் தைரியம் வைப்பதன் மூலம் ஒருவரின் மூலம் மற்றொருவரின் தீபம் ஏற்றப்பட்டு மாலை ஆகிவிடுகிறது அல்லவா அன்பாக முயற்சி செய்யும் பொழுது அதற்கான பலன் மிகவும் நல்லதாக வெளிப்படுகிறது இது அனைவரின் சகயோகத்தின் சிறப்பாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் உறுதியான நிலை அன்பான குழு தேவை அதன் மூலம் வெற்றியானது வெளிப்படையான ரூபத்தில் தென்படும் உறுதியான நிலை காய்ந்த நிலத்திலும் பழங்களை உருவாக்கிவிட இயலும் இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் மணல்வெளிகளிலும் பழங்களை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றனர் ஆக அமைதி சக்தியினால் என்னதான் செய்ய இயலாது எந்த நிலத்திற்கு அன்பு என்ற நீர் கிடைக்கிறதோ அங்கு பழம் மிகவும் பெரியதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் எவ்வாறு சொர்க்கத்தில் பெரிய பெரிய பழங்களாக இருக்கும் சுவையானதாகவும் இருப்பது போன்று அயல் நாட்டில் பெரிய பழங்கள் கிடைக்கும் ஆனால் சுவையானதாக இருக்காது பழம் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் சுவை இருக்காது பாரதத்தில் பழம் சிறியதாக இருக்கும் ஆனால் சுவை நன்றாக இருக்கும் அஸ்திவாரம் அனைத்தும் இங்கேயே போடப்படுகிறது எந்த கிளை நிலையத்தில் அன்பு என்ற தண்ணீர் கிடைக்கிறதோ அந்த கிளை நிலையம் எப்பொழுதும் வளமாக இருக்கும் சேவையிலும் கூட இருப்பவர்களும் சொர்க்கத்தில் சுத்தமான தண்ணீர் சுத்தமான நிலம் இருக்கும் அதனால்தான் அம்மாதிரியான பழம் கிடைக்கிறது எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு வாயு மண்டலம் அதாவது நிலம் உன்னதமானதாக இருக்கும் யாராவது பாதிப்படைகிறார்கள் என்றால் என்ன கூறுவார்கள் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அன்பு இருந்தால் போதும் ஆக பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கான சாதனமும் அன்புதான் பாப்தாதாவிற்கு அனைத்தையும் விட மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் காணாமல் போன குழந்தைகள் மீண்டும் வந்துவிட்டனர் நீங்கள் அங்கு செல்லவே இல்லை என்றால் சேவை எப்படி ஏற்பட்டிருக்கும் ஆகையால் பிரிந்து போவதும் நன்மை ஆகிவிட்டது மேலும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பதால் சந்தித்தே ஆக வேண்டும் அவர் அவர்களது இடத்தில் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் முன்னேறிக் கொண்டு இருக்கிறீர்கள் மேலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு லட்சியம் இருக்கிறது அதாவது தாதாவின் ஆசையாகிய அனைத்து ஆத்மாக்களையும் இருந்து தந்தையின் குழந்தைகளாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் நிறைவேற்றுவோம் அனைவரும் சேர்ந்து காண விசேஷ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது மிகவும் நன்றாக இருந்தது அனைவரையும் சிறிது நேரம் அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி செய்விப்பதில் நிமித்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் யாராவது சரியான முறையில் ஒரு நிமிடம் அமைதியின் அனுபவம் செய்துவிட்டால் அந்த ஒரு நிமிட அமைதியின் அனுபவம் அடிக்கடி அவரை கொண்டே இருக்கும் ஏனென்றால் அனைவருக்கும் அமைதி தேவை ஆனால் அதற்கான விதி தெரியவில்லை சகவாசம் கிடைப்பது இல்லை அனைத்து ஆத்மாக்களும் அமைதி பிரியர்களாக இருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அமைதியின் அனுபவம் ஏற்படுவதன் மூலம் தானாகவே ஈர்க்கப்படுவார்கள் ஒவ்வொரு நிலையத்திலும் நல்ல சிறப்பான காரியம் செய்யக்கூடிய நிமித்தமான உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்கின்றனர் எனவே அதிசயம் நடைபெறுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஓசை பரப்புவதற்கான சிறந்த சாதனம் இன்றைய நாட்களின் விசேஷ ஆத்மாக்கள் ஆவர் எந்த அளவிற்கு விசேஷ ஆத்மாக்கள் ஒருவருடைய சம்பந்தத்தில் வருகிறார்களோ அவர்களது சம்மதத்தின் மூலம் பல ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது ஒரு முக்கியஸ்தர் மூலம் பல சாதாரண ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட்டு விடுகிறது மற்றபடி நெருங்கிய தொடர்பில் வரமாட்டார்கள் அவர்களது தர்மத்தில் அவர்களது பாகத்தில் அவர்களுக்கு சிறப்பு தன்மை காண பலன் ஏதாவது கிடைத்துவிடுகிறது தந்தைக்கு பிடித்தமானவர்கள் சாதாரணமானவர்கள்தான் அவர்களால் நேரமும் கொடுக்க முடியும் அவர்களுக்கு நேரமே கிடையாது ஆனால் அவர்கள் நிமித்தமாக ஆகின்ற பொழுது பலருக்கு நன்மை ஏற்பட்டு விடுகிறது நல்லது பார்ட்டிகளுடன் எப்பொழுதும் அமர ராகுக என்ற வரதானத்தை அடைந்த ஆத்மா என்ற அனுபவம் செய்கிறீர்களா எப்பொழுதும் வரதானங்களினால் வளர்ந்து முன்னேறிக் கொண்டே செல்கிறீர்கள் அல்லவா யாருக்கு தந்தையின் மீது உறுதியான அன்பு இருக்கிறதோ அவர்கள் அமர ராகுக என்ற வரதானத்தை அடைகிறார்கள் எப்பொழுதும் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திற்கு நிமித்தமாக இருந்தாலும் கவலையற்று இருப்பது கூட சிறப்பு தன்மை ஆகும் தந்தை நிமித்தமாக இருக்கிறார் அல்லவா நிமித்தமாக இருந்தாலும் விடுபட்டு இருக்கிறார் ஆகையால் கவலையின்றி இருக்கிறார் ஆக தந்தையை பின்பற்ற வேண்டும் எப்பொழுதும் அன்பு என்ற பாதுகாப்பின் மூலம் முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள் அன்பின் ஆதாரத்தில் தந்தை எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுத்து முன்னேற்றத்தில் பறக்க வைத்து அழைத்து செல்கிறார் இந்த ஒரு நம்பிக்கையும் உறுதியாக இருக்கிறது அல்லவா அன்பான ஆன்மீக சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது இதே ஆன்மீக சம்பந்தத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பிரியமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் பாப்தாதா தாய்மார்களுக்கு ஒரு சப்தத்தில் மிக எளிய விஷயத்தை கூறியிருக்கிறார் ஒரு சப்தத்தை நினைவு செய்யுங்கள் என்னுடைய பாபா அவ்வளவுதான் என்னுடைய பாபா என்று கூறுகிறீர்கள் அனைத்து பொக்கிஷங்களும் கிடைத்துவிடுகிறது இந்த பாபா என்ற சப்தம்தான் பொக்கிஷங்களுக்கான சாவியாகும் தாய்மார்களுக்கு சாவியை பாதுகாப்பாக வைத்துக் தெரிகிறது அல்லவா ஆக பாப்தாதா, சாவி கொடுத்திருக்கிறார் எந்த பொக்கிஷம் தேவையோ அதை அடைய இயலும் ஒரு பொக்கிஷத்திற்கான சாவி கிடையாது அனைத்து பொக்கிஷங்களின் சாவியாகும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தால் இப்போதும் குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கின்றோம் எதிர்காலத்திலும் எஜமானர்களாக இருப்போம் எப்பொழுதும் இதே மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள் நல்லது வரதானம் நம்பிக்கை என்ற அழியாத ரேகையின் மூலம் முதல் நம்பர் பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வெற்றியின் திலகத்தை அணிந்தவர் ஆகுக விளக்கம் எந்த குழந்தைகள் நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் மாட்டார்கள் அவர்களது நம்பிக்கை என்ற அழிவற்ற ரேகையானது மற்ற ஆத்மாக்களுக்கும் மிக தெளிவாக தென்படும் அவர்களது நம்பிக்கையின் ரேகை இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும் இப்படிப்பட்ட ரேகை உடையவர்களின் நெற்றியில் அதாவது நினைவில் எப்பொழுதும் வெற்றி திலகம் காணப்படும் அவர்கள் பிறப்பு எடுத்தவுடனேயே சேவை காண பொறுப்பின் கிரீடத்தை அணிந்து கொள்வார்கள் எப்பொழுதும் ஞான ரத்தினங்களுடன் விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் நினைவு மற்றும் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை கழிப்பவர்களாக இருப்பார்கள் இதுதான் முதல் நம்பர் பாகியத்தின் ரேகையாகும் ஸ்லோகன் புத்தி என்ற கணினியில் முற்றுப்புள்ளியின் சின்னம் வருகிறது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று பொருளாகும் ஓம் சாந்தி